தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபா எதை சொன்னாலுமே அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் வழக்கறிஞருடைய வாழ்வில் சாய்பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாவ் ஷஹேப் துமால் அப்படின்றவர் ஒரு வழக்கறிஞர். தன்னுடைய தொழிலில் அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர். அதைவிட அதிகமாக பாபா மீது மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் ஒரு வழக்கு விசாரணைக்காக நிபாட் என்னும் ஊருக்கு போக வேண்டியிருந்தது. வழியில் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நிபாட்டுக்கு போகலாம்னு நினச்சாரு. அதன்படி பாபாவை தரிசித்து அவருடைய அருளாசியும் பெற்றாரு. பின்னர் நிபாட்டுக்கு செல்ல கிளம்பிய போது பாபா அவரை தடுத்து நிறுத்தினாரு. ஷீரடியிலேயே மேலும் சில நாட்கள் தங்கிட்டு போகுமாறு சொன்னாரு. நிபாட் செல்லும் முன் வழக்கு முடிஞ்சிருமேனு துமால் கவலைப்பட்டாரு. இருந்தாலும் பாபாவுடைய ஆணையை மீற முடியாமல் ஷீரடியிலேயே சில தினங்கள் தங்கினாரு. பாபா சொல்வது எதுவாக இருந்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவருடைய நம்பிக்கையும் வீண் போகலை. நிபாட்டில் உள்ள நீதிபதிக்கு தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்பட்டது. அதனால் வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுச்சு. பாபாவின் சொற்படி தங்கிவிட்டு பின்பு துமால் நிபாட் சென்று சேர்ந்த பிறகுதான் வழக்கு விசாரணை தொடர ஆரம்பிச்சது. வழக்கில் துமால் வெற்றியும் பெற்றாரு. பாபா கூறியபடி நடந்துக்கிட்டதால இடர் ஏதும் இல்லாமல் எளிதில் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்றத உணர்ந்த துமால் பாபாவை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு நன்றி சொன்னாரு. ஓம் சாய்ராம்.